மகர ராசி பெண்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்கள். மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்ய தயங்கும் மகர ராசி பெண்களாகிய உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரும் என்று இப்பொழுது பார்க்கலாம். நீங்கள் வானத்தில் கோட்டை கட்டி விடுவீர்கள். பிறருக்கு கொடுத்து கொடுத்தே மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு குணம் உங்களுக்கு பிறவியிலேயே உண்டு. பொதுவாக நீங்கள் சாதுவானவர்தான், ஆனால் சாதனையாளர்களாக வளம் வந்து மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடியவர்கள். உங்களுக்கென்று தனியாக எதையும் வைத்து கொள்ள உங்களுக்கு ஒருபொழுதும் பிடிக்காது. அதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து அதனால் அவர்கள் பெறும் மகிழ்ச்சியையே உங்களின் மகிழ்ச்சியாக கருதுபவர்கள் நீங்கள்தான். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று இப்பொழுது பார்க்கலாம். இதுவரை உங்களது லாபஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் அதிலிருந்து விலகி அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். அவர் அங்கிருந்து கொண்டு மூன்றாம் பறவையால் உங்களின் தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும், ஏழாம் பறவையால் ரண ருண ரோகஸ்தானத்தையும், பத்தாம் பார்வையால் உங்களின் பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்கப் போகிறார். இந்த ஏழரை சனியின் ஆரம்பத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். விரயஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் உங்களை எதிலும் நிதானமாகவும் அளவெடுத்து சிறப்பாகவும் செயல்பட வைப்பார். இதனால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். இல்லத்தில் திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற சுப காரியங்கள் எல்லாம் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் சிரமம் இல்லாமல் கைக்கு வந்து சேரும். ஆலய திருப்பணிகளிலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபடுவீர்கள். வருமானம் எதிர்பார்ப்பிற்கும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் உங்களின் தேக ஆரோக்கியம் சீராக இருக்கும். சமூகத்தில் உயர்ந்தவர்களின் நட்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து வரும் நல்ல செய்திகள் உங்களின் செவிகளை குளிர்விக்கும். ஆதாயமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். உங்களின் சுய முயற்சியின் அடிப்படையில் மிக பெரிய வெற்றியை பெற்றுவிடுவீர்கள். உங்களால் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் பெரும் நன்மை உண்டாகும். எதிலும் விவேகத்துடன் செயல்படுவீர்கள். உங்களின் கருத்துக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகளில் இருந்தும் வழக்குகளில் இருந்தும் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டு விடுவிக்கப்படுவீர்கள். அதற்கான இழப்பீடுகள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். புத்து தெளிவுடன் சனி பகவான் சில சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு அவசர புத்தியை கூட கொடுத்து விடுவார். எதிர்பாராத விதத்தில் தீயவர்களின் தொடர்பு கூட சிலருக்கு ஏற்பட்டுவிடும். எதிலும் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். இதற்காக நீங்கள் அஞ்ச தேவையில்லை. நீங்கள் ஓய்வெடுக்காமல் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் நற்பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். செய் தொழிலில் தினமும் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் கூட உண்டாகலாம். மற்றவர்களை தலைமை தாங்கி வழிநடத்தி செல்லும் அளவிற்கு நீங்கள் உயர்ந்து விடுவீர்கள். கல்வி கேள்விகளில் அரிய சாதனைகள் புரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். செல்வத்தோடு செல்வாக்கம் உங்களுக்கு சேர்ந்து உயரும். எதிர்பாராத இடங்களில் இருந்து தக்க உதவிகளை பெறுவீர்கள். உங்களின் தன்னம்பிக்கை பல மடங்கு உயரும். பேச்சில் வசீகரமும் நடையில் கம்பீரமும் உங்களுக்கு ஏற்படும். தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபட மனம் விழையும். உங்களின் செயல்களை முறைப்படுத்தி செய்துவிடுவீர்கள். ஆக மகர ராசி பெண்மணிகளாகிய உங்களால் குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலையை உண்டாக்க முடியும். உங்கள் உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் உங்களிடம் பாசத்தோடு பழகுவார்கள். இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். பெரியோரின் ஆலோசனைப்படி நடந்து கொண்டு குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்தெல்லாம் நீங்கள் தப்பித்து கொள்ள பல வழிவகைகளை உங்களுக்கு சனி பகவான் சொல்லிக் கொடுப்பார். ஆக மகர ராசி பெண்மணிகளை பொறுத்தவரை இந்த சனி பெயர்ச்சி என்பது அவர்களை குஞ்சிலிட்ட விளக்காக ஒளிபெற செய்யும்.